ஓம் நம சிவாய. அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் அன்பார்ந்த வணக்கம். அனைவரும் நலமுடன் வாழ எல்லாம் வல்ல இறைவன் என் அப்பன் சிவபெருமானை நான் வேண்டிக் கொள்கிறேன். நீங்கள் இன்னும் நம்முடைய ஓம் நமச்சிவாய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம தினம்தோறும் போடக்கூடிய ஆன்மீக தகவல் கொண்ட வீடியோவுக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வீட்டில் தெய்வ கடாட்சம் நிறைந்திருக்க என்ன செய்ய வேண்டும் அப்படின்றது தாங்க இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நம்மள எல்லாருக்குமே தெரியுங்க, எந்த வீடாக இருந்தாலும் சரி, நம்ம வீட்டை கோவிலாக வந்துட்டு பாவிக்கணும் அப்படின்றது. ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்களோட வசதிக்கு தகுந்த மாதிரி வீட்டை வந்துட்டு வீட்டோட பூஜை அறையை சரி செஞ்சு வச்சுருப்பாங்க. தினமும் காலையில் இறைவனை வழிபாடு செஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு தாங்க நம்மளுடைய அன்றாட தேவைகளையும் அன்றாட கடமைகளையும் நம்ம வந்துட்டு செய்ய போகிறோம். இது காலங்காலமாக நடந்துகிட்ருக்கிற விஷயம். நம்ம எல்லாருமே வந்துட்டு பாரம்பரியமாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய வந்துட்டு ஒரு விஷயம் தாங்க இது. இது சொந்த வீடாக இருந்தாலும் சரி, இல்லை வாடகை வீடாக இருந்தாலும் சரி, நம்ம குடியிருக்கிற வீடு அப்படின்னாலே கோவிலுக்கு நிகரானதுங்க. அதே போல் குடியிருக்கிற வீட்டில் பூஜை அறை அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அவர்களுடைய வசதிக்கு தகுந்த மாதிரி அவங்களோட பூஜை அறைகளை வந்துட்டு அமைச்சிருப்பாங்க. ஒரு சில வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா பூஜை அறை அப்படின்றது தனியாக இருக்குங்க. இன்னும் ஒரு சில வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா பூஜை அறை வந்துட்டு அந்த செவுத்தோடு தான் இருக்கும். அவங்களுக்கு பூஜை அறை அப்படின்றது தனியாகலாம் இருக்காது. அப்படி இருந்தாலும் அவங்க அந்த பூஜை அறையை பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு சுத்தமாக வந்துட்டு வச்சுருப்பாங்க. அந்தளவுக்கு வந்துட்டு பார்க்கவே ஒரு லட்சுமி கடாட்சமாக வந்துட்டு இருக்கிற அளவுக்கு வச்சுருப்பாங்க. இது நம்ம வந்துட்டு பூஜை அறையை நம்ம சுத்தம் செய்கிறோம், நம்ம டெய்லியும் வந்துட்டு சாமி கும்பிட்டுட்டு நம்ம ஒரு வேலையை தொடங்குகிறோம் அப்படின்னாலே நம்மளுடைய அந்த சூழ்நிலையாகப்பட்டது சூழலாகப்பட்டது எப்படி இருக்கும்னா அமைதியாகவும் ரொம்ப மகிழ்ச்சிகரமாகவும் இருக்கும். நிறையா பேருக்கு மனசில் சந்தேகம் அப்படின்றது இருந்துக்கிட்டே இருக்குங்க. அதாவது நம்ம கடவுளை தினமும் வழிபாடு செய்கிறோம், நம்ம பூஜை அறையை சரியாக நம்ம வச்சுருக்கிறோம், நம்ம வந்துட்டு நமக்கு தகுந்த மாதிரி நம்ம வச்சுக்கிட்டு நம்ம கடவுளை வழிபாடு செஞ்சிட்ருக்கோம், இதெல்லாம் நம்ம சரியாக செய்கிறோமா அப்படின்ற சந்தேகம் அப்படின்றது அவங்களுக்குள்ளே இருக்குதுங்க. இதை பற்றி சாஸ்திர நிபுணர்கள் என்ன சொல்கிறாங்க, என்ன விளக்கம் கொடுக்குறாங்க அப்படின்றத நம்ம இதில் பார்க்கலாம். கடவுளை எங்கே வேணால் வணங்கலாங்க, எந்த இடத்துல வேணால் கடவுளை வந்துட்டு வணங்கலாம். ஆனால் நம்ம வீட்டில் பூஜை அறையை பார்த்திங்கன்னா வாஸ்து சாஸ்திரப்படி அமைந்திருந்தால் வீட்டில் நம்ம பூஜையை வந்துட்டு செய்கிறோம் அப்படின்னாலே அந்த வீட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் வந்துட்டு இருக்கும். நீங்கள் வீடு கட்ட போகிறீங்க, இல்லை ஏதாவது வீடு வாடகைக்காக பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னாலும் சரிங்க, நீங்கள் வீட்டில் இருக்கிற பூஜை அறையை எப்படி பார்க்கலாம்னா, இது வந்துட்டு அடுக்குமாடி குடியிருப்பாக கூட இருக்கலாம், இல்லை வந்துட்டு தனியான ஒரு வீடாக கூட இருக்கலாம், இல்லை வந்துட்டு எப்போ என்ன மாதிரி ஒரு வீடுன்னு நீங்கள் குடி போகிறீங்க அப்படின்னா, குடும்பத்தோடு குடி போகிறீங்க அப்படின்னா, அப்போ கண்டிப்பாக அங்கே பூஜை அறை அப்படின்றது முக்கியங்க. அது அந்த பூஜை அறையாகப்பட்டது ஈசானிய மூலையை வந்துட்டு பார்த்த மாதிரி இருக்கணும். வடகிழக்கு கிழக்கு நோக்கி சாமி படம் வந்துட்டு பார்த்த மாதிரி வந்துட்டு இருக்கணுங்க. அதே போல் நம்ம பூஜை அறையில் விளக்கு ஏற்றும்போது அந்த விளக்காகப்பட்டது கிழக்கு நோக்கி வந்துட்டு பிரகாசமாக இருக்க வேண்டுங்க. கிழக்கு நோக்கி தான் அந்த விளக்கோட தீபத்துக்கான ஒளியே வந்துட்டு இருக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் பூஜை அறையை வந்துட்டு அமைச்சிருக்கணும். இல்லை பூஜை அறை அந்த மாதிரி இருக்கிறதுல தான் நீங்கள் போய் பார்க்கணும். ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா சின்னதாக சந்திருக்கும், அங்கே விளக்கே வைக்க முடியாது. இந்த மாதிரி வாடகை வீட்டில் அடுக்குமாடி குடியிருப்புலலாம் அந்த மாதிரி உங்களுக்கு விளக்கு கிழக்கு பார்த்த மாதிரி இல்லைனாலே கஷ்டம்தான். சரி, கிழக்கு பார்த்த மாதிரி எனக்கு பூஜை அறை இல்லை, வேறு எங்கேயாவது பார்த்த மாதிரி, வேறு ஏதாவது வந்துட்டு பார்த்த மாதிரி பூஜை அறையை வைக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வீடு கட்டுறதா இருந்தாலும் சரி, அந்த மாதிரி கிழக்குன்றது மிகப்பெரிய ஒரு வர பிரசாதம். ஸோ நீங்கள் அதன்படி வந்துட்டு வீடை வந்துட்டு அமைச்சிக்கோங்க உங்களோட பூஜை அறையை. அப்படி இல்லை, எனக்கு அதுக்கான சூழ்நிலை இல்லவே இல்லை அப்படின்னா, ஸோ ஈசானிய மூலையில் உங்களால் அமைச்சிக்கொள்ள முடியல அப்படின்னா, வடமேற்கு திசையில் உங்களோட பூஜை அறையை நீங்கள் அமைச்சிக்கலாங்க. பூஜை அறையில் எப்பவுமே நீங்கள் ஏதோ கண்ட பொருளெல்லாம் போட்டே வைக்கக்கூடாது. அது நல்ல பொருளாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஏதாவது வந்துட்டு பாட்டு கேட்குறதுக்கு சாமி ரூமுக்கு எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா, எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் பூஜை அறையில் நிறைய தேவையில்லாத பொருட்களை போடவே கூடாது. இது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. பூஜை அறையை நீங்கள் பூஜை அறைக்காக மட்டும்தான் உபயோகப்படுத்த வேண்டும். அப்படி நீங்கள் வந்துட்டு தேவையில்லாத பொருட்கள் ஏதாவது போட்டு நீங்கள் அடப்பாசாரமாக வச்சுருக்கீங்க அப்படின்னா, தெய்வ சக்தி அப்படின்றது பார்த்திங்கன்னா அந்த இடத்துல குறைய ஆரம்பிக்கும். வீடு எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிழக்கு சாய்ந்தது போலவும் மேற்கு தெற்கு எல்லாம் உயர்ந்த மாதிரி வந்துட்டு இருக்கணுங்க. கிழக்கிலிருந்து வரக்கூடிய காற்றாகப்பட்டது உங்களுக்கு வீட்டுக்குள்ளே நுழைந்து தெற்கு மேற்கு இந்த வழியாக தான் வெளியில் போகணும். அப்படி இந்த மாதிரி வீடு கட்டாமல் விடுறான், இந்த மாதிரி வந்துட்டு இல்லாத வீட்டுக்கு யாராவது வாடகைக்கு போகிறீங்க குடி போகிறீங்க அப்படின்னா,
அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா நோய்வாய் அப்படின்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமாக இருந்துகிட்டே இருக்கும். ஒரு சில வீட்டுக்கெலாம் நீங்கள் குடி போயிருப்பீங்க, குடி போன உடனே உங்களுக்கு இந்த மாதிரிலாம் வரும். நல்லா நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா அந்த வீட்டோட அமைப்பாகப்பட்டது இந்த மாதிரி இருக்காது, வேற மாதிரி வந்துட்டு கட்டியிருப்பாங்க. இது எதற்காகனா, நீங்கள் வீட்டில் பூஜை செய்கிறீங்க இல்லைங்களா, பூஜையை நம்ம பூஜையாரையே நம்ம எந்த இடத்துல வைக்கிறோம், ஈசானி மூலையில். ஈசானி மூலையிலேருந்து உங்கள் வீட்டு பூஜை அறையில் நீங்கள் தீபமோ தூபமோ காட்ட போகிறீங்க அப்படின்னா, அப்போ கிழக்கிலிருந்து வரக்கூடிய காற்று உங்கள் வீட்டு முழுவதும் படரும். அப்போ காற்று உங்கள் வீட்டு முழுவதும் படுது அப்படின்னா, அப்போ அந்த சாம்பிராணியாகப்பட்டது தீபமாகப்பட்டது என்ன செய்யும், உங்கள் வீட்டு முழுவதும் வந்துட்டு படரும். இப்படி படருது அப்படின்னாலே உங்கள் வீட்டில் தெய்வ சக்தியாகப்பட்டது நிச்சயம் வந்துட்டு நிறைந்து இருக்கும். நம்ம வசிக்கிற வீட்டில் பூஜை அறையாகப்பட்டது ஈசானி மூலையில் இருக்கிறது சிறப்புங்க. பூஜை அறையானது கிழக்கு பார்த்த மாதிரி அல்லது வந்து வடக்கு பார்த்த மாதிரி வந்துட்டு இருந்தால் இன்னும் வந்துட்டு சிறப்பாக இருக்கும். இந்த பூஜை அறையில் சூரியன் வந்துட்டு உதிக்கக்குள்ளேயும் சரி, சூரியன் மறையக்குள்ளேயும் சரிங்க, சூரிய வெளிச்சம் அப்படின்றது நம்ம வீட்டில் வந்துட்டு படணும். அதே போல் நீங்கள் வந்து சூரியன் உதிக்கக்குள்ளேயும் பூஜை செய்யணுங்க, சூரியன் மறையக்குள்ளேயும் வீட்டில் வந்துட்டு பூஜை செஞ்சிங்கன்னா அவ்வளவு நன்மைகள் உண்டு. என்ன நம்ம படைச்சி வந்துட்டு பூஜை செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, காலையில் அன்னம் பால் இதை வச்சு நீங்கள் படைக்கிறீங்கன்னா அவ்வளவு நல்லதுங்க. அதே போல் மாலையில் விளக்கு ஏற்றிட்டு நீங்கள் பழங்கள் வைத்து படைக்கிறது கூடுதல் சிறப்பு கொடுக்கும். நம்ம வீட்டு பூஜை அறையில் இருக்கக்கூடிய விக்கிரகமானது குடும்ப தலைவரோட கட்டை விரல் அளவுக்கு தாங்க வந்துட்டு இருக்க வேண்டும். அதை விட பெரிதாக சிலை வீட்டில் வந்துட்டு வைத்து பூஜையை வந்துட்டு செய்கிறது கூடாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா எப்போவுமே கடவுளோட வந்துட்டு விக்கிரகம் வச்சு நீங்கள் வந்து திருவுருவ சிலையை வச்சு நீங்கள் வழிபடுறீங்க அப்படின்னா அதனுடைய சக்தியாகப்பட்டது அதிகமாக இருக்குங்க. அதனால் அந்த கட்டவிரல் அளவுக்கு விட உங்களுக்கு வீட்டில் வச்சுருக்கக்கூடிய விக்கிரகமானது பெருசாக இருக்குது அப்படின்னா அதனுடைய ஆற்றல் அதனுடைய சக்திகளை நம்மளால் இந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களால் தாங்கவே முடியாது. அதே போல் நம்ம வீட்டு பூஜை அறையில் சாலி கிராமத்தை வச்சு வழிபடலாம். சாலி கிராமம் கல் அப்படின்றது நமக்கு ரொம்ப ரொம்ப புனிதமானதுங்க. நேபாளத்திலிருந்து கந்தாங்கி என்ற வந்துட்டு ஒரு நதியில் கிடைக்கக்கூடியது தாங்க இந்த வந்துட்டு சாலிகிராம கல் அப்படின்றது. இந்த சாலிகிராம கல்லை நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, விஷ்ணு பெருமானோட அம்சமாக தான் நம்ம பார்க்குறோம். விஷ்ணு பெருமானோட அம்சமாக கொண்டதை நம்ம வீட்டில் வச்சு வழிபட்டோம்னா சகல செல்வம் சௌபாக்கியமும் கிடைக்கும். குறிப்பாக நிறைய பேர் இந்த தவறுகளை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அவங்களோட பூஜை அறையில் அவங்களோட முன்னோர்களோட படங்களை வந்துட்டு வச்சுருப்பாங்க. அவங்க மேலே இருக்கிற பாசம் பற்றுனால தான் அதை வச்சுருக்காங்க, அதை நான் மதிக்கிறேன் நான். ஆனால் கடவுளுக்கு நிகராக நம்ம வந்துட்டு மனிதர்களை வைக்கக்கூடாது. நீங்கள் தனியாக அவங்களோட வந்துட்டு புகைப்படங்களை நீங்கள் வைக்கிறது மிக மிக நல்லது. பூஜை அறையில் கடவுள்களோட படத்துக்கு பக்கத்தில் இறந்தவர்களோட படங்கள் வைக்காதீங்க. அதே போல் பூஜை அறையில் குலதெய்வத்தோட படமாகப்பட்டது நிச்சயம் இருக்க வேண்டுங்க. ஒரு சிலர்லாம் சொல்லுவாங்க, இந்த மாதிரி குலதெய்வம் படம்லாம் வைக்கக்கூடாதுன்னு. தயவு செஞ்சு அப்படிலாம் பண்ணாதீங்க. குலதெய்வமாகப்பட்டது உங்களுக்கு உதவி செய்ய ஓடோடி வரும். அதனால் குலதெய்வத்தோட படத்தை வீட்டில் வைங்க, உங்களோட பூஜை அறையில் நிச்சயம் வைங்க. எப்பேற்பட்ட கடவுள் எந்த கடவுளாக இருந்தாலும் சரிங்க, ஒரு சிலர்லாம் இங்கெல்லாம் வைக்காதீங்க இதெல்லாம் ஆகாது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, அதெல்லாம் கிடையவே கிடையாது. உங்களுக்கு அந்த கடவுளை பிடிச்சிருக்கா, தாராளமாக நீங்கள் அந்த கடவுளோட புகைப்படத்தை வீட்டில் வச்சு வணங்கலாம். நம்மளோட பூஜை அறையாகப்பட்டது ஒரு புனிதமானது. நம்ம கோவிலுக்கு நிகராக வச்சுட்டு நம்ம வணங்குகிறோம், கோவிலுக்கு நிகராக நம்மளோட பூஜை அறையை வச்சுருக்கோம் அப்படின்னாலே நமக்கு கண்டிப்பாக எந்த கடவுள் படத்தை வந்துட்டு வீட்டில் வச்சு வழிபடுறதுக்கு எந்த தடையும் கிடையாதுங்க. பூஜை அறையில் நீங்கள் தீபாராதனை காட்டுறீங்க இல்லைங்களா, உங்களுக்கு தெரிந்த கடவுள்களோட பாடல்களாக இருக்கட்டும் இல்லை கடவுள்களோட மந்திரங்களாக இருக்கட்டும், இதை நீங்கள் உச்சரிச்சுக்கிட்டு நீங்கள் பூஜை செய்கிறீங்க அப்படின்னா கூடுதல் சிறப்புங்க, அவ்வளவு நன்மைகளை கொடுக்கும். அதே போல் பூஜை அறையில் நீங்கள் இரும்பு சம்மந்தப்பட்ட எந்த பொருட்களையும் உபயோகிக்காதீங்க. ஏன் அப்படின்னா, இரும்பில் செய்யப்பட்ட பொருள் யமனுக்கு நிகராக வந்துட்டு சொல்லப்படுது. அதனால் நீங்கள் வந்துட்டு பூஜை அறையில் இந்த மாதிரி இரும்பு சம்மந்தப்பட்ட பொருட்களை பயன்படுத்தக்கூடாது. அதே போல் நேர்மறை எண்ணங்களை வந்துட்டு நேர்மறை சக்திகளை வந்துட்டு இது உங்களோட வீட்டுக்கு கொண்டு வர முடியாது. அதாவது இரும்பில் நீங்கள் எந்த பொருள் பயன்படுத்தினாலும் அது நேர்மறை எண்ணங்களை நேர்மறை சக்திகளை வந்துட்டு உங்களோட வீட்டுக்குள்ளே கொண்டு வராது. அதனால் இரும்பாகப்பட்டதை நீங்கள் வீட்டில் பயன்படுத்தாதீங்க. என்ன பயன்படுத்தலான்னா, வெள்ளி தாமிரம் அப்புறம் ஈயம் பூசிய வந்துட்டு பொருள் இல்லை பித்தளை பொருள் இல்லை மண்ணினால் ஆன வந்துட்டு பூஜைக்கு சம்மந்தப்பட்ட பொருட்களை நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம். ஒவ்வொரு நாளும் உங்கள் வீட்டில் நீங்கள் பூஜை செய்யக்குள்ள காலையில் ஒரு சிறிய பாத்திரத்தில் தண்ணீரை வச்சுட்டு நீங்கள் பூஜை செய்யுங்க. அடுத்த நாள் அந்த தண்ணியை நீங்கள் எங்கேயாவது கால்படாத இடமா பார்த்து ஊற்றிடுங்க, இல்லைன்னா உங்கள் வீட்டு கூரை மேலே கூட நீங்கள் வந்துட்டு அந்த தண்ணியை ஊற்றிடலாம். இப்படி நம்ம பண்ணுறதுனால நம்ம வீட்டுக்குள்ள எந்தவித துர்சக்தியுமே வந்துட்டு வராது. அதே போல் நீங்கள் வீட்டில் பூஜை செய்கிறீங்க அப்படின்னா மணி ஓசை எழுப்புறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இப்போ
கோயிலில் பூஜை செய்யக்குள்ள மணி ஓசை எழுப்புறாங்க இல்லைங்களா, அதே போல் நீங்களும் உங்கள் வீட்டில் பூஜை செய்யக்குள்ள மணி ஓசை எழுப்புறது அவ்வளவு நல்லது. இந்த மணி ஓசை சக்தியினால் எந்த வித வந்துட்டு கெட்ட சக்தியாகப்பட்டதும் உங்கள் வீட்டுக்குள்ளே அண்ட முடியாதுங்க, அவ்வளவு வந்துட்டு சக்தி வாய்ந்தது தான். நீங்கள் தினம்தோறும் மணி ஓசை எழுப்புறீங்க அப்படின்னா வீட்டில் வந்துட்டு தெய்வ கடாட்சமானது வந்துட்டு நிறைந்து இருக்குங்க, வீட்டில் ஆரோக்கியம் சகல சௌபாகியம் வந்துட்டு நிறைந்திருக்கும். நீங்கள் இதில் சொன்னபடி உங்களோட பூஜை அறைகளை அமைச்சிக்கிட்டு இதில் சொன்னபடி நீங்கள் உங்களோட பூஜை அறைகளில் பூஜை செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக கடவுளுடைய ஆசீர்வாதமாகப்பட்டது உங்களுக்கு கிடைக்கும், நிச்சயம் வந்துட்டு கிடைக்கும். இத்துடன் நம்ம இந்த பதிவோட நிறைவுக்கு வந்துட்டோம். நாளை வேறொரு பதிவில் சந்திக்கலாம். நம்ம வீட்டில் பூஜை செய்யும்போது கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயங்கள்னு சொல்லிட்டு நிறையா இருக்குங்க, அதை வந்துட்டு நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இதிலேயே நம்ம 10 நிமிஷத்துக்கு மேலே பேசிட்டோம், நம்ம அடுத்த வீடியோவில் இதை பற்றி கண்டிப்பாக வந்துட்டு பார்க்கலாம். ஓம் நமச்சிவாய சிவய நம எனம சிவ மசிவயன வய நமசி நம சிவ. இந்த மந்திரத்தை நீங்கள் காலையில் எந்திரிச்ச உடனே 3 to 11 times சொல்லுங்கள், கண்டிப்பாக உங்கள் வாழ்வில் நல்லது கிட்டும். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம்.